அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயங்களில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான இது சோர்ஸ் கிடச்சோடனே ரிப்ளை பண்ணிடுவோம். இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமானவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டை பற்றி ஒரு அப்டேட் பண்ணாங்களே, நீங்கள் அதை பற்றி ஏன் ஒரு வீடியோ போடலை அப்படிங்கிறதும், ஜேடிஓ ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு வருமா, ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டு வருமா, இல்லை ஏஇ ரிசல்ட்டு எப்போ வரும், அப்புறம் சர்வே தேர்ட் கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறையா சந்தேகங்களை வந்து நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க என்கிட்ட கேட்டே இருக்காங்க, கமெண்ட்லேயும் கேட்குறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த ஆன்சர் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம், உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த டிஎன்பிஎஸ்சியில் நடந்து முடிந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு, ஜேடிஓ எக்ஸாமு, ஏஇ எக்ஸாமு, இந்த மூணு எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து வரலை. ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ரிசல்ட் வரலை, ஜேடிஓவுக்கு வரலை, ஏஇக்கு ரிசல்ட்லாம் விட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாரும் வாங்கலை, கேஸ் இருக்குது. ஸோ ஏஇ எக்ஸாமுக்கும் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, தென் ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ஜேடிஓவுக்கும் கோர்ட்டில் கேஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதம் போன ஜூலை 14 டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு அப்டேட் பண்ணாங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, ஜூலை 14 அன்னைக்குள்ள நிலவரப்படி இந்த டிஎன்பிஎஸ்சி காண்டாக்ட் பண்ண ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எப்பெல்லாம் ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற இதை டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களே அஃபீஷியலாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணும்போது ரிசல்ட் வந்து இந்த மாதம் வரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லுவாங்க, அது மேக்ஸிமம் அந்த மாதம் வராது, தள்ளி தான் போகும். ஸோ அப்படிங்கும் போது அது அவங்க அடுத்த அப்டேட்டில் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு போடுவாங்க, அது மேக்ஸிமம் வந்துடும். ஸோ எக்ஸாம் போடும்போது ஒரு சொல்கிற மந்தில் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த மாதங்களில் ரிசல்ட் வந்துடும். இப்போ நம்மளுடைய டிப்ளமோ சிவில், பிஇ சிவில், ஐடிஐ சிவில் இவங்களுடைய ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் எப்போ வரும், ஜேடிஓ ரிசல்ட் எப்போ வரும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏஐஎஸ்சியில் எப்போ தான் இந்த கேஸ் முடியும், இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுபோக ஃபீல்டு சர்வே ஏறு டிராஃப்ட்மேனுடைய கவுன்சிலிங் 3 வருமா அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட்டுக்கு வந்துடுவோம். அடுத்து கன்ஃபார்ம் வரக்கூடியது என்னது, இந்த ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட்டு எப்போ வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இவங்க போட்ட இந்த ஆர்டர் படி பார்த்தீங்க அப்படின்னா 14th தான் ரோடு இன்ஸ்பெக்டர் இருக்குது. ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணது 13 எக்ஸாம் எழுதினது 7 மே 7 ஜூலை மாதம் ரிசல்ட் வர்றதா அவங்க போட்டிருந்தாங்க, ஆனால் இப்போ வரலை. ஸோ ஆகஸ்ட்டில் வரும்னு அவங்க போட்டிருக்காங்க. இப்போ ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி என்னைய மாதிரி வீடியோ போட்டது யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம், அந்த அவ்வளோ வீடியோ நான் போடுறதுனால நம்ம பசங்க கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிட்டே இருந்தோம். அவங்க என்ன பேசினாலும் நம்ம தகுந்த மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தோம். நம்ம யாருக்கும் ரிப்ளை பண்ணாமல் இல்லை, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி நம்ம அதை விட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி வருவோம். இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு ஆகஸ்ட் மாதம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க, மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா, ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ஐடிஐ மாணவர்கள் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது, அதுக்கு அந்த தீர்ப்பை எதிர்த்து டிஎன்பிஎஸ்சி மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, நான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பிஇ முடித்த, அதாவது ஐடிஐ திருப்பினால் பாதிக்கப்பட்ட பசங்கள், அது பிஇயாக இருக்கலாம், இல்லை டிப்ளமாவாக இருக்கலாம், இல்லை வேறு சில இருக்கலாம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு தனியாக வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடிஐக்கு சாதகமாக வழங்கப்பட்ட தீர்ப்பை எடுத்து அவங்களும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேஸும் எப்போ அடுத்து ஹியரிங் வரும்னு நம்ம தெரியாது. இன்னொட்டு என்ன வந்து கோர்ட்டில் வந்து அதுக்குண்டான டேட் சொல்லவே இல்லை. நம்ம இப்போ இந்த மாதம் மந்த் எண்டில் இருக்கோம், ஓகேங்களா?
ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்றைக்கு டேட் சொல்லி அன்னைக்கு இந்த ரெண்டு தரப்பும் கோர்ட்டுக்கு போய் அவங்களுடைய ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பாங்க. ஸோ அடுத்த ஹியரிங் போகலாம், ஒரு ஹியரிங்லேயே என்றைக்குமே தீர்ப்பு வராது. ஸோ ரெண்டு தரப்பு இவங்க தரப்பு வாதங்களையும் கேட்பாங்க, அவங்க தரப்பு வாதங்களையும் கேட்பாங்க, ரெண்டுமே நடந்து ஃபார்வர்ட் ஆகி அப்புறம் அவங்க ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகுமா அப்படின்னு, ஒரு மாதத்துக்குள்ளே ஃபைனலைஸ் அப்படியே தீர்ப்பு வந்தாலும் ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டை வந்து இங்கே உடனே ப்ரிப்பேராக பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஸோ நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதம் வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் வந்து ஆகஸ்ட் மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் வருமா அப்படின்னா நமக்கு தெரியாது, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டு முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இருக்கிறாங்க பசங்க அடுத்து, சார் ஜேடிஓ ரிசல்ட்டு முதல் வருமா அப்படிங்கிறாங்க. ஸோ ஜேடிஓ ரிசல்ட்டு முதல் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த 17 போட்டிருக்காங்க, 17 இந்த போஸ்ட் இன்க்ளூடட் இன் த கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம ஜூலை மாதம் வர வேண்டிய ரிசல்ட்டு இன்னும் வரலை அப்படிங்கும்போது அதுவும் ஆகஸ்ட்டில் வரும் போட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த ரோடின் ஜேடிஓ எக்ஸாம் இப்போ எக்ஸாம் மேலே எந்த விதமான கேஸும் கிடையாது. ஸோ ஜேடிஓ எக்ஸாம் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ஆகஸ்ட் மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரோடு இன்ஸ்பெக்டரை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஜேடிஓ எக்ஸாமோட ரிசல்ட்டு ஆகஸ்ட் மாதம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் முதல் வருமா ஜேடிஓ ரிசல்ட் முதல் வருமானா, ஜேடிஓ ரிசல்ட்டு தான் முதல் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான, எனக்கு தெரிந்தளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு இடையில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஏஇ. ஏஇ பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஏஇ ரிசல்ட்லாம் விட்டாங்க, ஆனால் அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ கேஸ் போட்டிருக்கனால அது தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியலை. ஸோ வந்தால் தான் நம்ம தெரியும், அது தீர்ப்பு எப்போ வரும்னு நம்ம தெரியலை. ஸோ அந்த ஏயினுடைய தீர்ப்பு வந்த பிறகு தான் ஜேடிஓ ரிசல்ட்டை விடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து நான் ஒரு ஐடியா இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஏஇ எக்ஸாமில் உள்ளவங்க ஜேடிஓ எக்ஸாம் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ எக்ஸாமில் செலக்ட் ஆகிருக்கவங்க ஃபீல்டு சர்வர் எக்ஸாமை விட்டுட்டு ஏஇ எக்ஸாம் போயிருக்காங்க, ஆனால் இன்னும் வந்து ரிசல்ட் இன்னும் வராமல் அவங்க ரொம்ப ஏஇ பசங்க ரொம்ப பாதிக்கப்படுத்தா இருக்காங்க. ஸோ அதனால் ஜேடிஓ ரிசல்ட்டை முதல் விட்டாங்கன்னா அவங்க இந்த ஜேடிஓ ரிசல்ட் கவுன்சிலிங்க்கு வந்து, சப்போஸ் ஏஇ செலக்ட் ஆகிருக்கவங்களே ஜேடிஓ அழிந்தாங்கன்னா அவங்க இங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏஇ ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு ஜேடிஓ விடுவாங்க, விடலாம். இல்லாட்டி அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஏஇ எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, அதனால் ஜேடிஓ ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜேடிஓ ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஏஇ தீர்ப்புக்கு பிறகு ஜேடிஓ ரிசல்ட்டு வரலாம். ஆகக்கூடி ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ரிசல்ட்டை விட ஜேடிஓ எக்ஸாம் ரிசல்ட்டு ஆகஸ்ட் மாதம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து நம்மளுடைய சேனலில் பார்த்து என்கிட்ட டவுட்டு கேட்டவங்களுக்காக தான் நான் இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்று இருக்கு, இதுதான் இப்போதைக்கு உள்ள ரியாலிட்டி. ஸோ அதனால் இந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஓவர்சீஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து இந்த மாதம் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு பிறகு தான் ரோடு இன்ஸ்பெக்டருடைய நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரப்பு வாதங்களும் ஐடிஐ தரப்பு வாதங்களும் அது ரெண்டையுமே வந்து நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணி அதில் எது ஜஸ்டிஸு எது யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு அவங்க அதை கன்சல்ட் பண்ணி அந்த தீர்ப்பை ஃபைனல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அதுக்கு பிறகு அந்த தீர்ப்பு வந்த பிறகு ரிசல்ட் வந்து அவங்க வெளியிடுறதுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே வெளியிட்டுருவாங்களான்னு தெரியாது. அப்படி பார்க்கும்போது ஜேடிஓவுக்கு எந்த விதமான கேஸும் கிடையாது, எதுக்கு ஆர்கியூமெண்ட்டும் ஒன்றும் கிடையாது. அதனால் ஜேடிஓ ரிசல்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கம்பேர் பண்ணும்போது இதை ஜேடிஓவையும் ரோடு இன்ஸ்பெக்டரையும் கம்பேர் பண்ணும்போது ஜேடிஓ ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு வரும், ஆகஸ்ட் மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ஏஇ ரிசல்ட்டும் ஏஇயுடைய ரிசல்ட் இல்லை அந்த கேஸும் விரைந்து ஆகஸ்ட்டில் முடிச்சிட்டாங்க அப்படின்னா
அதுக்கடுத்து ஜேடிஓ விடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஃபஸ்ட்டு வந்து ஏஐனுடைய வழக்கினுடைய தீர்ப்பு வந்துடும், அதுக்கு பிறகு டிஎன்பிஎஸ்சி வந்து ஜேடிஓவுடைய தீர்ப்பை ஜேடிஓ ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. அதுக்கு பிறகு இந்த இதெல்லாம் முடிஞ்சுன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஆர்டர். இது மாறுமா மாறாதான் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி போட்டாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. ஃபஸ்ட்டு ஏஐக்கு தீர்ப்பை விட்டாங்க அப்படின்னா நல்லது, அதுக்கடுத்து ஜேடிஓ விட்டாங்கன்னா இன்னும் நல்லது. ஏன் அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமையும் ஜேடிஓ எக்ஸாமையும் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜேடிஓ எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டரில் பாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு எழுதியிருக்கவங்க ஜேடிஓ பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஜேடிஓக்கு அதாவது ஜேடிஓ பாஸ் ஆகிருக்கிறவங்க அதில் போயிடுவாங்க. ஸோ அவங்க ரோடு இன்ஸ்பெக்டருக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஃபஸ்ட்டு ரோடு இன்ஸ்பெக்டர் வந்துச்சு அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டரை விட ஜேடிஓ பெரிய போஸ்ட்னால ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு போனாலும் ஃபியூச்சரில் ஜேடிஓ ரிசல்ட் வரும்போது பூரா மாறிக்கிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஜேடிஓ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அதில் போகிறவங்க எல்லோரும் பாஸ் ஆகி போயிடுவாங்க. அப்போ ஜேடிஓ எக்ஸாமுக்கு ஜேடிஓ ரிசல்ட்டில் பாஸ் ஆனவங்க யாரும் ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பாஸே ஆகிருந்தாலும் அவங்க இங்கே வர வாய்ப்பு கிடையாது. அதனால் அந்த ரோடு இன்ஸ்பெக்டரை வேலை வந்து அவங்களுடைய இது வந்து இன்னொரு பையனுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து இன்னொரு பிஇ பையனுக்கோ டிப்ளமோ பையனுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜேடிஓ ரிசல்ட்டில் நிறையா பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஃபஸ்ட்டு ஜேடிஓ ரிசல்ட் வந்தால் தான் எல்லாருக்குமே நல்லது, அதுக்கடுத்து ரோடு இன்ஸ்பெக்டர் விடுவாங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஆர்டர் படி ஃபஸ்ட்டு ஏஇனுடைய வழக்கினுடைய தீர்ப்பு வரும், தென் அதுக்கு பிறகு ஜேடிஓவுடைய ரிசல்ட் வரும், அதுக்கு பிறகு ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கினுடைய தீர்ப்பு வரும். இந்த ஆர்டர் படி டிஎன்பிஎஸ்சி பண்ணாங்க அப்படின்னா யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு இருக்காது, அது டிப்ளமோவோ பிஇயோ ஐடி எதுவும் கிடையாது. யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒரு ரிசல்ட்டு வரும் வெளிவரும்போது அது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டை பாதிக்கக்கூடாது. எப்படி ஏஐ ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு விட்டனால ஃபீல்டு சர்வேயரில் 191 வேக்கண்ட் இன்றைக்கி சும்மா அனாமத்தா போன மாதிரி போயிடுச்சோ அது மாதிரி போயிடக்கூடாது. இப்போ தேர்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் தெரியாமல் சூழ்நிலை இருக்கும்போது இதே மாதிரி இருந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்து. அதனால் இந்த ஜேடிஓ ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு ஏஇ வழக்கினுடைய தீர்ப்பு, அப்புறம் ஜேடிஓ, அப்புறம் ரோடு இன்ஸ்பெக்டர், இந்த ஆர்டரில் டிஎன்பிஎஸ்சி பண்ணாங்கன்னா அதை எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு. இது முழுக்க முழுக்க என்கிட்ட வந்து கடந்த நாட்களாகவே இந்த ரிசல்ட்டை பற்றி ஏன் நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னு கேட்ட நம்ம யூடியூப் சேனலுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அவங்க கேட்ட கிரிவலுக்கு நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியிருக்கேன். அந்த ரிப்ளை பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் நான் அந்த அதனுடைய பேக் ஃபைல் எடுத்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இது பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ நியாயமான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஒன்றும் கிடையாது, வேறு எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்கள், என்னால் என்ன முடியுமோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். எல்லோரும் எனக்கு டவுட் ஃபார்ம் பண்ண போகும் வந்தா இருக்காங்க, நான் பேசித்தான் இருக்கேன். ஸோ சிலக்கு போனால் அட்டவணை முடியலன்னு ஃபீல் பண்ணுவேனா நானே திரும்ப ஃப்ரீயாகிட்டு கூப்பிட்டுருவேன், நீங்கள் ஒன்றும் இதை பற்றி இது பண்ண வேணாம். ஸோ அடுத்த எக்ஸாம் படிச்சுட்டே இருங்க, நிறையா வேலைவாய்ப்பு நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் இந்தியா லெவலில் கவர்மெண்ட்டில் எல்லா போஸ்ட்டும் நம்ம அப்டேட் பண்ணித்தான் இருக்கோம், நீங்கள் அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். சிவில் சம்மந்தமான வேலைவாய்ப்பு எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி நான் வீடியோ போட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே நம்பி இருக்க வேணாம், அதை தாண்டி நிறைய நல்ல வேலைகள் இருக்குது, மிகப்பெரிய வேலைகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிடச்சா உங்களுடைய ஃபீஸை செட்டில் ஆயிரும். அதனால் நீங்கள் எதையும் விட்டுறாதீங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், படிங்க, டவுட்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.